சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக திறக்கப்பட்டுள்ள சிறப்பு வார்டுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அத்துடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 530 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டுகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அத்துடன் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையை முதலமைச்சர் பார்வையிட்டார். செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மக்கள் தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள இந்த கட்டுப்பாட்டு அறையை 24 மணி நேரமும் அணுகலாம் என்றார். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழகம் முழுவதும் 15,000 படுக்கை வசதிகள் கொண்ட சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மருத்துவ கட்டுப்பாட்டு அறை இங்கே அமைக்கப்பட்டுகிறது. இதில் இரவுகள் வாராமல் 200 மருத்துவர்கள் சேவை மனப்பான்போடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு சளி, இரும்பல், காய்ச்சல் ஏதாவது இருந்தால் உடனடியாக இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். ஆக எந்த ஒருவருக்கு நோய் அறிகுறி தென்பட்டாலும் இந்த கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான உதவியை இந்த கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக செய்து கொடுக்கப்படும். மேலும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்வதால் அரசின் கட்டுப்பாடுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். 44 தடை உத்தரவு என்பதை மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களையும் பாதுகாக்க வேண்டும், அவர் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் அரசு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 1வது ஸ்டேஜிலேயே நாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும். அதற்காகத்தான் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்கினால் நம்முடைய மாநிலத்திலிருந்து நோய் தடுப்பு பணி மூலமாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் முழுமையும் நம்ம பரவாமல் தடுக்க முடியும். குமரியில் 140